ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கூகுள் டெக். நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், வாட்ஸ்அப்பால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், உங்களோட வாட்ஸ்அப் சேட்டை வந்து நீங்கள் வந்து லுக் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு அப்டேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு யூசேஜாக இருக்கும். என்ன மாதிரி உங்களோட மொபைல்லையும் வந்து இந்த சேட் லுக்க செய்கிறன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்கள். வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். அதை வந்து கொஞ்சம் பேர் தான் பார்த்துருந்தீங்க, பட் இம்பார்ட்டன்ட் வீடியோ, பாருங்கள் எல்லோரும். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற புதிய அப்டேட். என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சேட்டை வந்து லொக் பண்ணுறதுக்கான அப்டேட். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் ஒர்க் ஆகி இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செட்டிங்கை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். என்ன மாதிரி இந்த சட் லாக் பண்ணுறது, இது அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி அதை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த சட் லாக் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து தனித்தனியாக சட்டை வந்து லாக் பண்ணி பாவிக்கலாம். ஸோ இந்த சட் லாக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவேட்டாக வந்து நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்களோ, அடுத்தவங்க வந்து உங்களோட மெசேஜை வந்து பார்க்கக்கூடாதோ, அப்படியான மெசேஜை வந்து ப்ரைவேட்டில் போட்டு வைக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த சட் லாக் வந்து வந்திருக்கு. ஸோ என்ன மாதிரின்றது தான் வீடியோவில் சிம்பிளாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சின்ன வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சின்ன ஒரு வீடியோ தான். அதாவது வாட்ஸ்அப்பில் போயிட்டு என்ன மாதிரி சேட் லாக் பண்ணுறன்றது தான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் வந்து சேட்டை வந்து லாக் பண்ணலாம்னு சொல்லி ஒரு புதிய ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அதே நேரம் நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்லையும் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கலாம், பட் அது ஒர்க் ஆகி இருக்காது. சம்டைம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணி கூட பார்த்துருப்பீங்க, அப்படி இருந்தும் உங்களோட சட்டுக்கான லொக்டை வந்து அதில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்திருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து இது எனேபிள் ஆகி இருக்குது, அதனால் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், சின்ன ஒரு வீடியோ. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு செட்டப் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ண வேணும். ஸோ அதுக்கு வந்து உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு மேலே வந்து வாட்ஸ்அப்புன்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஓப்பன் காட்டுது, பட் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அப்டேட் காட்டும். ஸோ அப்டேட் காட்டுற எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும், ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, அந்த சேட்டை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். அந்த கண்டக்டோட நேமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து காட்டும். ஸோ அதில் வந்து டச் பண்ணுங்கள். ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சேட் லாக்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீப் திஸ் சேட் லாக்ட் அண்ட் ஹிடன். இந்த சேட்டை வந்து லாக் பண்ணலாம், அதே நேரம் நீங்கள் வந்து ஹைட் பண்ணியும் வைக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாக் திஸ் சேட் வித் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ அதாவது உங்களோட மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபெசிலிட்டி இருந்தால் நீங்கள் வந்து இதை வந்து எனேபிள் பண்ணலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்டை கொடுத்து நீங்கள் வந்து சேட்டை வந்து அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஃபிங்கரை வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ என்னோடய ஃபிங்கர் பிரிண்டை வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, திஸ் சேட் இஸ் நவ் லாக்ட். அதாவது இந்த சேட் வந்து இப்போ வந்து லாக்டில் இருக்குது, யாரும் வந்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து வியூவை வந்து கொடுக்குறேன். கொடுத்ததும் வந்து லாக்ட் சேட்டில் வந்து என்னோடய இந்த சேட் வந்து காட்டும். நான் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கிற சேட் வந்து இது மட்டும்தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லாக்டான சேட் வந்து என்னோடய இந்த சேட் லிஸ்ட்லேயே வந்து காட்டாது. ஓகே, சிலர் வந்து கேட்கலாம், இப்போ வந்து லாக் பண்ணிட்டேன், இனி வந்து எப்படி வந்து அந்த சேட்டை வந்து அன்லாக் பண்ணுறது? எனக்கு வந்து அந்த சேட்டுக்கு வந்து லாக் பண்ண தேவையில்லை, நார்மலாகவே யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் திரும்ப வந்து மேலே உங்களோட ஃபிங்கரை வச்சு ஸ்விப் பண்ணுங்கள் டவுனில், இந்த மாதிரி லாக்ட் சேட்டுன்னு சொல்லி காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னு சொன்னால் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து உங்களோட சேட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு முதல் மாதிரி நீங்கள் வந்து மேலே இருக்கிற உங்களோட சேட் நேமுக்கு மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் சேட் லாக் வந்து ஆனில் இருக்கும். ஸோ அதில் வந்து டச் பண்ணி இப்போ பாருங்கள் இந்த லாக் திஸ் சேட் வித் ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லி காட்டுது, இதை வந்து டிசேபிள் பண்ணுங்கள். டிசேபிள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தா பாஸ்வேர்ட் வந்து கேட்கும், இல்லைன்னு சொன்னால் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேட்கும். ஸோ அதை வந்து கொடுத்ததும் உங்களோட சேட் வந்து ஃபுல்லாகவே வந்து அன்லாக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இது வந்து டிசேபிளில் இருக்குது. ஸோ இனி வந்து அந்த சேட்டை வந்து நீங்கள் நார்மலாகவே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி லாக் இல்லாமலே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சிம்பிளான வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்துருக்குற ஒரு புதிய ஒரு அப்டேட். இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு வந்து விளாண்டான் வீடியோ வந்து என் பண்ணி கொள்கிறேன். நாளைக்கு வந்து
இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த சேட் லாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது அண்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் எப்படி வந்து இந்த சேட் லாக் வந்து ரிமூவ் பண்ணுறன்ற விஷயம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருந்து எடுத்திருப்பீங்க. ஸோ இவ்வளோந்தான் வீடியோ. வீடியோ வந்து என் பண்ணி கொள்றேன்னு அதோட எப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.